அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது, இந்த அசருக்கு பின்னால் தூங்குவது, சுபவுக்கு பின்னால் தூங்குவது, இப்படியான தூக்கங்கள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து சில ஹதீஸ்கள் வந்து நபி அவர்களை தொட்டும் வருவதாக சொல்லப்படுவதில் பல இனமானதாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக அசருக்கு பின்னால் தூங்குவதை பற்றி சொல்ல வேண்ட போது, மன் நாம பாதல் அசரி ஃபஹ்தலச அக்லுஹு, அவர் யாராவது ஒருவர் வந்து அசருக்கு பின்னால் தூங்கினால் அவருடைய புத்தி வந்து பேதெழுத்துவிடும். அதே போன்று தொடர்ந்து எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஃபலா எலு மன்ன இல்லா நஃப்ஸஹு, அவர் அதற்கு பின்னால் தன்னை தவிர வேறு எந்த ஒன்றையும் குற்றம் சுமத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பலவீனமான ஒரு செய்தி. அதனால் வந்து அசருக்கு பின்னால் தூங்கக்கூடாது என்று மார்க்கம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் சில, அதாவது வைத்திய ரீதியாக சில சுகாதார அமைப்பிலே சொல்லுவார்கள், அசர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு பின்னால் தூங்குவது எங்களுடைய உடலுக்கு சில கேடுகளை விளைவிக்கும், அது குறிப்பாக வந்து சூரியனில் இருக்கக்கூடிய தாக்கங்களை வைத்து சில விடயங்களை சொல்வார்கள். அது வந்து நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய எப்படி என்று சொன்னால், வைத்திய ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஏதாவது காரணங்கள் சொல்லப்பட்டால் அந்த காரணங்கள் நாங்கள் அணுகிக் கொள்ளலாம். ஆனால் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே போன்று வந்து இன்னொரு கேள்வி ஒன்று, அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். புகாரிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மக்ரிபுக்கு முன்னால் தூங்குவது, அதாவது எப்படி சொன்னால் இஷாவுக்கு முன்னால் தூங்குவது. அப்போ இஷாவுக்கு முன்னால் மக்ரிபுக்கு பின்னால் என்று ஒரு விடயம் இருக்கிறது. இதை பொதுவாக எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இஷாவுக்கு முன்னால் மக்ரிபு தொழுவதற்கு பின்னால் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்திருக்கிறார். அன்னஹு கான யக்ரஹு நஅம கபுல் அல் இஷாஇ, அதாவது வந்து இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்திருந்தார்கள். அதே போன்று வல் ஹதீத பௌத, அதற்கு பின்னால் வந்து பேசிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருப்பதை நபி அவர்கள் வருத்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இது ஏன் வந்து அப்படி சொல்லப்படுகிறால், இஷா தொழுகைக்கு முன்னால் யாராவது ஒருவர் தூங்கினால் அவர் வந்து அந்த இஷா தொழுகையை இழந்து விடுவார். இது சாதாரணமான ஒரு விடயம். அப்போ அதனால் வந்து ஒருவர் மகரிப் தொழுவதற்கு பின்னால், அவர் இஷா தொழுகை தொழுவதற்கு பின்னால் தான் ஒருவர் தூங்க வேண்டும் என்கிற ஒரு செய்திக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் அதற்கு பின்னால், அதாவது இஷாவுடைய நேரம் எல்லாம் கழிந்ததற்கு பின்னால் பேசி கொண்டிருப்பது அதை வெறுத்திருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், சிலர் வந்து இப்படி இஷா நேரங்களில் அதற்கு பின்னால் வந்து கதைத்து கொண்டிருப்பார்கள், சுபகை தவற விட்டு விடுவார். இன்றைக்கு நாங்கள் தான் பார்க்குறோம், இன்றைக்கு பலர் வந்து முழுத்து கொண்டு அரட்டை எடுத்துக்கொண்டு திரிந்து கொண்டு அதே போன்று சினிமா படங்கள் போன்றவற்றை பார்த்து கொண்டு திரிவார்கள், சுபகு வந்து தொழமாட்டார்கள். அப்போ இந்த பல காரணங்களை வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறார்கள். அதே போன்று வந்து ஒரு தூக்கத்தை பற்றியும் பேசுவார். உதாரணமாக கைலுலா என்று சொல்லக்கூடிய ஒரு தூக்கம், பொதுவாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் ஒன்றாக இந்த தூக்கம் இருப்பதாக சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீலு ஃபைன்ன ஷைத்தான லா யகீலு, நீங்கள் வந்து தூங்குவதாக இருந்தால் கைலுலா என்று சொல்லக்கூடிய இந்த தூக்கத்தை நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் ஷைத்தான் வந்து இந்த தூக்கத்தை தூங்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கைலுலா என்று சொல்லக்கூடிய தூக்கம் எப்போது என்று சொன்னால், பொதுவாக வந்து லுஹருக்கு பின்னால் அப்படி தான் வருகிறது. லுஹருக்கு பின்னால் என்றால் நாங்கள் சாதாரணமாக சாப்பிட்டதற்கு பின்னால் தூங்கக்கூடிய ஒரு தூக்கமாக இதை நாங்கள் கணிக்கலாம். ஏனென்றால் நாங்கள் வந்து லுஹர் தொழுவதற்கு பின்னால் தான் சாப்பிடுவோம். அப்போ சாப்பாடு என்பதற்கு நிபந்தனை இல்லை. நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இப்போ சஹலிபின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி வந்து எப்படி சொன்னால், மா குன்னா நகீலு வலான தாதா இல்லா பாத ஜுமா ஃபி அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய காலத்தில் வந்து நாங்கள் வந்து சாப்பிடவும் மாட்டோம், அதே போன்று இந்த சிறிய தூக்கத்தை நாங்கள் தூங்கவும் மாட்டோம். எப்போ இல்லை பாதல் ஜும்மாத்தி, ஜும்மாவுக்கு பின்னாலே தவிர என்ற ஒரு செய்தியும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்னொரு செய்தியும் வருகிறது, குன்னானு சல்லிம் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்மாத்த சும்ம தக்குனுல் காயிலா, நபி அவர்களோடு நாங்கள் ஜும்மாவை தொழுதற்கு பின்னால் ஒரு சிறிய ஒரு தூக்கம் என்று இருக்கும் என்ற ஒரு செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கைலுலா என்று சொல்லி நாங்கள் பொதுவாக வந்து இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் உள்ள ஒரு தொழுகையாக இதை சொல்லப்பட்டாலும் கூட இதை எப்படி அணுகிக் கொள்ள வேண்டும் என்றால், இது நபி அவர்கள் விரும்பி தூங்கிய ஒரு நேரம், நாங்கள் விரும்பினால் வந்து அந்த நேரத்தை வந்து தெரிவு செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தியை தான் இதன் மூலம் வந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று வந்து சுபகுக்கு பின்னால் தூங்குவது, அப்போ இந்த சுபகுக்கு பின்னால் தூங்குவதை பொறுத்த வரைக்கும் பலர் சொல்வார்கள், சுபகுக்கு பின்னால் கூட தூங்குவதற்கு இஸ்லாம் விரும்பவில்லை என்று. அதுக்கு மார்க்கத்தில் வந்து நேரடியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லாவிட்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் விரும்பியிருக்கிறார் அதிகமாக வந்து முடித்து கொண்டிருப்பதையும். எப்படி சொன்னார் என்றால், நபி அவருடைய பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்குரியா,
யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துக்கு அதனுடைய காலை பொழுதிலே நீ பரக்கத்தை செய்துவிடுன்னு சொன்னார். உண்மையிலே நாங்கள் பார்க்கிற போது காலை பொழுதை பொறுத்த வரைக்கும் ஒரு இதமான ஒரு நேரம், மக்கள் எல்லாம் நடமாட்டம் செய்வதற்கு முன்னால் எங்களுடைய உதாரணமாக சாதாரணமாக நாங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் இந்த படிப்போடு சம்பந்தப்பட்டவர்கள், மனநமிடுகளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் இந்த காலை நேரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரம். அப்போ இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நேரத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டு இப்போ நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட எந்த விதமான ஒரு நேரமும் கிடையாது. அதாவது வந்து பொதுவாக நபி அவர்களுடைய வழிமுறைகளில் இருக்கக்கூடிய அல்லது இல்லாமல் இருக்கக்கூடிய சில நேரங்கள் தான் இருக்கிறது. ஆனால் பொதுவான ஒரு விதி இருக்கிறது, எப்போது தூக்கம் வந்தால் அவர் தூங்கிவிடலாம். இப்போ தூக்கம் என்பது யாருக்கும் சொல்லி கொண்டு வருவதும் இல்லை, அதை நிறுத்தவும் முடியாது. அப்போ இந்த வேளைகளில் யாருக்காவது ஒருவர் தூக்கம் வந்தால் அவர் தூங்கிவிடலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, என்னவென்றால் தொழுகையினுடைய நேரங்களை அவர் இழந்துவிடக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். நபி அவர்களுடைய இந்த சிந்தனைகளில் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த தூக்கத்தினால் தொழுகையை இழந்துவிடக்கூடாது. அதுதான் அடிப்படை காரணம். எனவே தொழுகையை ஒருவர் இலக்காக கொண்டு அவர் இந்த தூக்கங்களை அமைத்து கொண்டால், அது சாதாரணமாக அவருக்கு வரக்கூடிய இந்த தூக்கங்களை தூங்கிக் கொண்டாலும் அவருக்கு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக கடைசியாக ஒரு சில விடயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த பொதுவாக இந்த கைலுலா என்று சொல்லக்கூடிய தூக்கத்தை வந்து ஒரு மகத்துவமிக்க தூக்கமாக இன்றைக்கு பலர் வந்து சொல்லுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமிக்க ஒரு தூக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விரும்பின அந்த அவர்கள் செய்த ஒரு தூக்கத்தில் இந்த கைலுலா என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கிய ஒரு தூக்கமாக நாங்கள் அதை கொள்ளலாமே தவிர, இந்த தூக்கங்களில் எந்த விதமான மகத்துவத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தரவில்லை என்பதைத்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.